ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம க்ரீன் சிக்கன் ஃப்ரை புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். இது எப்படி வரும்ன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம வந்து அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கை ஃபுல்லாக கொத்தமல்லி, 1 கை புதினா, 6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்சியில் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு, இஞ்சி, புதினா எல்லாத்தையும் வந்து மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி வேணும்னாலும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தயிர் தண்ணியாக இருந்தாலும் ஓகே தான், பரவாயில்ல. ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்படி தான் வந்துருக்கு. நான் வந்து 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த சிக்கனோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து உப்பு போட மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ போட்டுக்கிறேன். நீங்கள் அரைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சிக்கனில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கத்தி வச்சு இந்த மாதிரி கோடு போட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் 1/2 hour கூட மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணுன்னே நம்ம மேரினேட் பண்ணி எடுத்த அந்த லெக் பீஸை வச்சிடலாம். நான் வந்து 1/2 hour மேரினேஷன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சிக்கனை போட்டு மூடி வச்சிடுவோம். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இதே மாதிரி இப்போ இதை ரெண்டுத்தையும் போட்டுடலாம். போட்டாச்சு. ரெண்டுத்தையும் ஒட்டின மாதிரி வைக்காதீங்க, தனித்தனியாக வைங்க. இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திருப்பி போடலாம். திருப்பி போடுறப்ப நான் வந்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், திருப்பி போடலாம். நான் வந்து சிம்லே லோ ஃப்ளேம்லே தான் வச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து திருப்பி போடலாம். அந்த மசாலாலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. இது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். திருப்பி மூடி வச்சிடலாம். நான் வந்து இது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றி இதை வந்து திருப்பி மூடி வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ அந்த சைடும் நல்லா குக் ஆகிருக்கும். நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ ரெண்டுத்தையும் வந்து திருப்பி போட்டாச்சு. இதை திருப்பி நம்ம வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். இதை வந்து 3 வாட்டி நான் திருப்பி போட்டு மூடி வச்சுருந்தேன். 10 மினிட்ஸ் எல்லாமே. இப்போ 10 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்துட்டு இப்போ வந்து இது குக் ஆகிடுச்சு. இப்போ 2 மினிட்ஸ் திறந்த மாதிரியே வச்சு ஒரு வாட்டி திருப்பி திருப்பி போட்டுட்டு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை வந்து திருப்பி திருப்பி போடலாம். நல்லா குக் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. அந்த கொத்தமல்லி புதினா அதோடய ஸ்மெல்லு செம்மையாக வருது. இப்போ நான் வந்து இதை வந்து இந்த மாதிரி சைட்லலாம் கொஞ்சம் அந்த மசாலா இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் சைட்லலாம் திருப்பி வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு.
ஆஹா, என்ன ஒரு வாசனை! செம டேஸ்டாக இருக்கும் போல இருக்கு. நான் போய் இதை சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அதோடய டேஸ்ட்டுன்றதை எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வீடியோன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ்க்கெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.